ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க அவர் Black ஷர்ட் ப்ளூ கலர் பேண்ட் தான் சொல்லிருப்பாரு இல்லங்க சிவப்பு கலர் கட்டம் போட்ட சட்ட Black கலர் பேண்ட் தான் சொன்ன கலர் காம்பினேஷன்ல ஒருத்தன் Dress போட்டு வந்திருக்கான் இவனை வச்சு விளையாடிட வேண்டியதுதான் ஐயோ அங்க பாருங்க ஜோசியக்காரர் சொன்ன மாதிரி அதே சிவப்பு கலர் கட்டம் போட்ட சட்ட Black பேண்ட் ஹாய் உங்க பேர் சித்தார்த் ஐயோ பேரும் அதே பேரு தாங்க டேய் மச்சான் அந்த ஜோசிய கரை எல்லத்தி மாத்தி மாத்தி சொல்லிருக்கான்டா அப்படியே என்ன அதே பேரு என் பேரு ஜானகி நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் I love you. I love you so much. பிறந்ததே உங்களை பார்க்க தாங்க உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையே முழுமை அடைஞ்சிருக்கு ஜென்மத்துக்கு மட்டும் இல்ல ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நீங்க தான் என் காதலன் நான் தான் உங்க காதலி என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன சொல்லுங்க ப்ளீஸ் அடிச்சு சாவு அடிக்கணும்டா வேணாம் உருக்கி ராஸ்கல் ஆளை செட் பண்ணி லவ் பண்ண வைக்கிறீங்களா உன் ஜோசியக்காரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்டா ஏற்கனவே அவன் என் ஃப்ரெண்டை ஏமாத்தி லவ் பண்ண வச்சுதான் அடி வாங்கியிருக்கான் இப்போ என்ன லவ் பண்ண வைக்க அதே ஆளை செட் பண்றீங்களா இன்னொரு தடவை என் முன்னாடி வந்தீங்க உங்களையும் ஈவ் டீசிங்ல உள்ள தள்ளிடுவேன் ஈவ் டீசிங் கேஸா இது ரொம்ப டேஞ்சரஸ் கேஸா ச்சே போங்கடா போங்கடா
சாரிங்க. எதுக்குங்க சாரி? இல்ல அவனுங்க என்ன லவ் பண்ண ஒரு ஜோசிய காரண செட் பண்ணி என்ன இந்த இடத்துக்கு வர வெச்சு அவனை பத்தின அங்க அடையாளம் எல்லாத்தையும் சொல்லி லவ் பண்ண வைக்கலாம்னு பிளான் பண்ணானுங்க. அண்ணா ஏற்கனவே அந்த ஜோசியக்காரன் ஒரு ஃப்ராட்னு எனக்கு தெரியும். அவனை போலீஸ்ல போட்டு கொடுத்துட்டேன். இவனுங்களையும் அடிச்சு விரட்டலான்னு தான் அந்த ஆள் சொன்ன அங்க அடையாளத்தை எல்லாம் மாத்தி உங்களை சொன்னேன். சாரிங்க, உங்களை நான் லவ் எல்லாம் பண்ணல. அப்ப எதுவும் போச்சாடா? எங்க உங்களை ஏதாவது நான் டிஸ்டர்ப் பண்ணிருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொறுக்கி பசங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்க தான் நான் அப்படி பண்ணேன். உங்களை பார்த்தா போது போதுங்க. தயவு செஞ்சு அதை ஒரு வார்த்தையும் மட்டும் சொல்லாதீங்க. எந்த ஒரு வார்த்தை? உங்களை பார்த்தா அண்ணா மாதிரியே இருக்குன்னு அதத்தாங்க. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலங்க. உங்களை பார்த்தா நல்லவர் மாதிரி இருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்பாடா, இவளாத நம்ம அண்ணன்னு சொல்லலையே. சாரிங்க, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். அந்த சக்திய பத்தி இவர்கிட்ட விசாரிச்சு பாப்போமா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இந்த ஊரா? ஆமா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்ன ஹெல்ப்னு சொல்லுங்க. இந்த பொண்ண பாத்திருக்கீங்களா? இல்லங்க. நல்லா யோசிச்சு பாருங்களே. இல்லங்க, நான் பார்த்தது இல்லங்க. எங்க இருக்கான் அவன்? எங்கதான் போய் தொலைஞ்சான்? டீ மச்சான், டீ மச்சான், போறோம். என்ன மச்சான், நம்ம பையன் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கான், ஒருவேளை கரெக்ட் பண்ணிட்டானோ? அட நீ வேற மச்சான், அவனாவது ஃபிகரை கரெக்ட் பண்றதாவது. அந்த பொண்ணு அட்ரஸ் கேட்டு வந்திருக்கோம், இவனும் அட்ரஸ் சொல்லியிருப்பான், அவ தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவா. நீ வேற. என்னங்க நல்லா பார்த்து சொல்லுங்களேன். அதான் சொல்றேன்ல, தெரியாதுன்னு சும்மா அதே கேட்டுட்டு இருக்கீங்க. அம்மா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது விசாரிக்க முடியுமா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்க. ஓகே, தேங்க்ஸ். பொண்ணுங்க விஷயத்துல இவனுங்க எத்தனை முறை நம்மள ஓட்டி இருப்பானுங்க. இப்ப இந்த பொண்ண வச்சு அவனுங்கள வெறுப்பேத்திட வேண்டியதுதான். ஏங்க, அந்த போட்டோ கொஞ்சம் காட்டுறீங்களா? பாருங்க, இந்த பொண்ண நான் எங்கயோ பாத்திருக்கேங்க. எங்க பாத்திருக்கீங்க? எங்கன்னா, அது எங்கன்னு சரியா தெரியலங்க, ஆனா கண்டிப்பா இந்த பொண்ண எனக்கு தெரியுங்க. நீங்க ஒண்ணு பண்றீங்களா, உங்க போன் நம்பர் கொஞ்சம் கொடுங்க. எங்க உங்களை பார்த்த ஞாபகம் வந்தா கண்டிப்பா சொல்றேங்க. உங்க நம்பர் சொல்லுங்க. நோட் பண்ணிக்கோங்க. ரிங் வந்துருச்சிங்களா? இதாங்க என்னோட நம்பரு, சித்தார்த்துன்னு சேவ் பண்ணிக்கோங்க. எனக்கு எப்பெல்லாம் ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? சரிங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு ஞாபகம் வந்தோட நானே உங்களுக்கு கூப்பிடுறேன். கண்டிப்பா கால் பண்ணுவோங்க. சரிங்க. ஏய் மச்சான், ஹாய். ஏங்க பாக்கலாங்க, டேக் கேர், பை பை. வாங்க 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 வா. ஏய் என்னங்கடா சொல்ல உங்களை திடீர்னு? ஏய் மச்சான், நீங்க எங்கடா இங்க? அது இருக்கட்டும், அந்த பொண்ணு யாரு? ஓ, அதுவா? டே 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 டே, ரொம்ப வழியாத விஷயத்துக்கு வா. தெரிஞ்ச பொண்ணு மச்சான். தெரிஞ்ச பொண்ணுனா எப்படி, தங்கச்சி மாதிரியா?
டேய் எல்லா பொண்ணுகளும் என்ன அண்ணன் தான் கூப்பிடுமா என்ன இதுவரைக்கும் எல்லா பொண்ணுகளும் உன்னை அப்படி தான கூப்பிட்டுருக்காங்க இதுவரைக்கும் அப்படி வேணா எல்லாரும் என்ன கூப்பிட்டுருக்கலாம் ஆனா இனிமே அப்படி நடக்காது ஏன்னா அவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே அந்த பொண்ணு போன்ல ஏதோ காமிச்சு வாங்கிட்ட அட்ரஸ் கேட்ட மாதிரில இருந்துச்சு டேய் நான் ஹைட் அண்ட் வெயிட்ல சுந்தர்சி மாதிரி இருக்கனா அவ குஷ்பு மாதிரி இருக்கலாம் அதான் என்ன ப்ரொஃபைல்ல போட்டோ எடுத்து அவ போன்ல மேட்ச் பண்ணி காட்டிட்டு இருந்தாரா யாரு நீங்க சுந்தர்சி அவங்க குஷ்பு இத நாங்க நம்பணும் நம்பிக்கை இல்லல்ல ஆமா நீங்க வேணா பாருங்க கூடிய சீக்கிரத்துல அவ ஐ லவ் யூ சொல்றத உங்க காதல கேப்பீங்க கெட் ரெடி கைஸ் சரி எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நீங்க வேணா பேசிட்டு இருங்களே தப்பிச்சண்டா ஓ ஏண்டா மச்சான் இவன் உண்மையதா சொல்றானா டேய் அவன் அட்டகத்தி படத்துல வர ஹீரோ மாதிரிடா இவனா மனசுல ஏதோ கற்பனை பண்ணிட்டு சொல்லிட்டு போறான் நீ அதை நம்பிட்டு இருக்கிய நாளைக்கு இந்த பொண்ணு வேற ஒருத்தர் லவ் பண்ணிருச்சு இல்ல கல்யாணமே பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து நிப்பான் பாரு நீ வா நம்ம கிளம்பலாம் சரி வா ஐயோ ஐயோ ஜட்ஜ் ரங்கபாஷன் சார் இருக்காருங்களா அப்பா அயன்மெண்ட் இருக்கா உங்ககிட்ட என்ன அப்பா அயன்மெண்டா அது இல்லங்க அப்பா அயன்மெண்ட் அண்ணா அது அப்பா அயன்மெண்டோ இல்ல அம்மா அயன்மெண்டோ இல்ல அப்பா அயன்மெண்ட் ஏதோ ஒண்ணு அத வாங்கி வந்திருக்கீங்களா அண்ணா அப்பாயின்ட்மெண்ட் இல்லனே அத வாங்கி வந்து பாருங்க அண்ணா அது ரொம்ப அர்ஜென்ட்னா அதனால தான் அவரை வீட்லயே பார்க்க வந்தேன் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை ப்ளீஸ்னா சார் கிட்ட நீங்க போய் என்ன பத்தி சொல்லுங்க கண்டிப்பா என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லுவாரு உங்க பேர் என்ன வெங்கட்ண வக்கீல் வரதாச்சாரியோட ஜூனியர்னு சொல்லுங்க சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்கண்ண வெங்கட் ஒருவேளை ஜட்ஜி நம்மளை பார்க்க அலோவ் பண்ணலன்னா என்ன பண்றது இல்ல அவர் கண்டிப்பா மீட் பண்ணுவாரு வெங்கட் சார் ஒரு வேலை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டா கோர்ட்லயே பாத்துக்கலாமா இல்ல நண்பர் அது ரொம்ப ரிஸ்க் திங்கக்கிழமைக்குள்ள அவங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் கேஸ் ஆப்போசிட்டா மாத்திடுவாங்க நம்ம என்ன ஆனாலும் சரி இன்னைக்கே இங்கேயே சார பாத்துட்டு போயிடுவோம் இல்லனா நம்ம முயற்சி பண்ணது எல்லாமே வீணா போயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் கண்டிப்பா மீட் பண்ணுவாரு சரி ஓகே அண்ணே வாங்க சார் உங்களை கூப்பிடுறாரு வாங்க நான் தான் சொன்னல வாங்க உட்காருங்க சரி உட்காருங்க நான் ஐயோ கூப்பிட்டு வரேன் வணக்கம் சார் உட்காருங்க உட்காருங்க நீங்க தான் வரதாச்சாரியோட ஜூனியரா ஆமா சார் உங்க பேர் என்ன வெங்கட் சார் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க வரதாச்சாரி அனுப்புனாரா இல்ல சார் அவர் அனுப்பல நாங்களா தான் உங்களை பார்க்க வந்தோம் இவங்கெல்லாம் யாரு இவர் என்னோட பிரதர் பேரு சிவா சார் வணக்கம் சார் அவரோட பேரு ரன்பீர் இவரோட பிஏ ரன்பீரா வணக்கம் சார் நீங்க நார்த் இந்தியனா நோ 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 சார் ஐ அம் பியூர் சவுத் இந்தியன் அப்புறம் எப்படி ரன்பீர்னு பேர் வச்சிருக்கீங்க அதுவா சார் இத்தனை வருஷமா யாருகிட்டயுமே சொல்லாத ரகசியத்தை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அது ஒண்ணும் இல்லை சார் எங்க அப்பாவுக்கு ரம்முனா ரொம்ப பிடிக்கும் அதுவும் ரம்முல பீரை கலந்து அடிச்சாதான் அடிச்ச மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாரு அவரு சோறு இல்லாம கூட வாழ்ந்துருவாரு ஆனா பீர் இல்லைன்னா செத்தே போயிடுவாரு அவ்வளோ ஆசை அது மேல தவமா தவம் இருந்து பல வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் ஆசையா பிறந்த தான் பையனுக்கு தான் ஆசைப்பட்ட ரம் பீரை ரம் பீர்னு வச்சிட்டாரு இப்படிதான் சார் என் பேர் வந்துச்சு கோர்ட்ல இந்த மாதிரி நிறைய கதைகளை கேட்டிருக்கேன் ஆனா இப்படி ஒரு கதையை நான் கேட்டதே இல்ல சரி ரம்பீர் எப்படி ரன்பீரா மாறிச்சு அது எல்லாரும் ரம்பீர் ரம்பீர்னு கூப்பிட கூப்பிட ரன்பீரா மாறிடுச்சு பூவிருந்த வள்ளி பூந்தமல்லியா மாறின மாதிரி அது மாதிரி சார் வெரி ஃபன்னி ஸ்டோரி
அப்புறம் வெங்கட். ஆ சார். சொல்லுங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? அதான் சார், நிறைய பொண்ணுங்களை ரேப் பண்ண கேஸ்ல நாலு பேர் மாட்டி இருக்காங்கல. அந்த பொன்னேரி கேஸ் விஷயமா தான் உங்களை பார்க்கலாம் வந்தேன். அதுல என்ன இருக்கு? மாட்டின அந்த நாலு பேர் மட்டும் குற்றவாளிங்க இல்ல சார். அஞ்சாவது ஒரு ஆள் இருக்கான். யார் வெங்கட் அது? எம்எல்ஏ ஜெயமோகனுடைய பையன் சந்திரன் சார். வாட்? ஜெயமோகனோட பையனா? எப்படி சொல்றீங்க இத? இந்த ஃபைல பாத்தீங்கன்னா உங்களுக்கே எல்லாம் புரியும் சார். இந்த ஃபைல்லாம் இருக்கட்டும், ஆனா அந்த நாலு பசங்களோ இதுல வேற யாருக்கும் சம்பந்தம் இல்ல. இத நாங்க மட்டும் தான் பண்ணனும் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்களே. என்னது வாக்குமூலமா? Facebookல உங்க பேசின வீடியோ இருக்கு. ஆமா, நீங்க அதெல்லாம் பார்க்கலையா? இல்ல சார். ஒரு நிமிஷம். நாங்க நாலு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு பொண்ணுங்கனா ரொம்ப பிடிக்கும். அதுல எங்களுக்கு பிடிக்காத பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிட்டு கதற வச்சு ரசிப்போம். அப்புறம் அவங்கள அனுபவிச்சுட்டு விட்டுடுவோம். இதுல வம்பு பண்ற சில பொண்ணுங்களை நாங்க போய் கொலைய செய்வோம். நாலு பேருமே சேர்ந்து தான் செஞ்சோம். இதுல வேற யாருக்கும் சம்பந்தமே இல்ல. டேய் சொல்லுங்கடா. ஆமா சார், ஆமா சார், வேற யாருக்கும் சம்பந்தம் இல்ல சார். என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சு? இது ஒண்ணே போதும் வெங்கட். கேஸ்ல ஜட்ஜ்மென்ட் கொடுத்துடலாம், ஆனா ப்ரொசிஜர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தான் வெயிட்டிங். சார் ஒரு நிமிஷம், அந்த வீடியோ நல்லா பாருங்களேன். என்ன சார்? இவன் இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இல்லை சார், ஏதோ வீடு மாதிரி இருக்கு சார். சார் அதை இன்னொரு வாட்டி பாருங்க சார். ஆமா சார், போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற நாலு பேர் எப்படி சார் வீட்டுக்கு போக முடியும்? அவங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்ல சார், அவங்க முகத்தை நல்லா பாருங்க, யாரோ அடிச்ச மாதிரியே இருக்கு சார். பசங்க முகத்துல ஒரு பயம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சது ஏதோ திட்டமிட்டே செஞ்சிருக்காங்க சார். யாரையும் அவங்களை கூட்டிட்டு போய் அடிச்சு வாக்குமூலம் வாங்கி இதை Facebookல போட்டிருக்காங்க. எஸ், நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு.